Hi friends, welcome to Abhi Sister. Kalara, how are you? In this video, we ஒரு tasty and healthy sweet recipe that I'm going to share with you. தீபாவளி வருது கடைசி நிமிஷத்துல என்னடா ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த ஓட்ஸ் அல்வா எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபி சேஸ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் Friends, in the healthy recipe, we have oats. Rolled oats are being sold. This is 1 cup. This is a little bit of a little bit of a little bit of a little bit of a little bit தேவைப்பட்டச்சுனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்ணி சேக்கல அப்படியே நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஸ்ட்ரைனர்ல எடுத்து நல்ல ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதோட ஓட்ஸ் உடைய பால் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரைன் பண்ணி எடுக்க போறோம் இந்த ரெசிபிக்காக உங்ககிட்ட ரோல்ட் ஓட்ஸ் இல்ல அப்படினா நீங்க நார்மலாவே இன்ஸ்டன்ட்டா நம்ம யூஸ் பண்ற ஓட்ஸ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதே மாதிரி நல்லா அரைச்சி ஓட்ஸ் மில்க் எடுத்து இந்த ரெசிபிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய ஓட்ஸ் மில்க் வந்து சூப்பரா ரெடி ஆகி இருக்கு பாருங்க இப்போ அடுத்து தான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு panல 2 ஸ்பூன் ghee வந்து ஆட் பண்ணி இருக்கேன் ghee நல்லா வந்து சூடானதுமே கொஞ்சமா cashew nuts கட் பண்ணி வச்சிருந்ததை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி இத தனியா எடுத்து வச்சுக்கலாம் cashew nuts பதிலா almond பாதாம் எல்லாம் போடணும் நீங்க விருப்பப்பட்டீங்கனா அது கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு cashew nuts மட்டும் தான் யூஸ் பண்ணி இருக்கேன் இப்போ நம்ம cashew nuts ஃப்ரை பண்ணனா oil லேயே நம்ம வந்து oats milk ஏமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து mix பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா mix பண்ணி கொடுத்துக்கோங்க oats உடைய பச்சை வாசனை எல்லாமே மாறி oats நல்லா வந்து நமக்கு cook ஆகி கிடைக்கும் அந்த நேரம் நம்ம எடுத்துறந்த எல்லா ghee-யுமே oats வந்து absorb பண்ணி நல்லா திரண்டு வரும் அது வரைக்கும் நல்லா mix பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வந்து குக்க ஆகி கிடைச்சிருக்கு ஓட்ஸ் நல்லா குக்க ஆகிருந்த இந்த டைம் நல்லா திரண்டு ஒட்டாம நமக்கு panல இருந்து ரிலீஸ் ஆகுது பாருங்க இந்த டைம் வந்து நான் இன்னைக்கு 1 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலா நம்ம ஒயிட் sugar கூட சேர்த்துக்கலாம் இல்லனா சக்கரை பாகு காச்சி அத கூட நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி கொடுத்துக்கலாம் sweetness நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்த்தது ஒரு மீடியம் sweetnessல இருந்துச்சு 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் நாட்டு சக்கரை நல்லா வந்து கரஞ்சி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வருது வரைக்கும் நல்லா mix பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ கடைசியா நான் வந்து ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்திருக்கேன் ஏலக்காய் and sugar சேர்த்து mix பண்ண பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நீங்க ஏலக்காய் மட்டும் சேக்கறதா இருந்தா 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா mix பண்ணி கொடுத்துக்கோங்க நல்லா mix பண்ணி கொடுக்கும்போது பாருங்க ஸ்பூன்ல எதுவுமே நமக்கு வந்து ஒட்டி வரல நல்லா வந்து அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வந்திருக்கு So, அவ்ளோதான் நம்மளுடைய அல்வா வந்து சூப்பரா ரெடி ஆகி இருக்கு பாருங்க இப்ப கடைசியா இதல வந்து நான் 1 ஸ்பூன் ghee ஆட் பண்ணி இருக்கேன் அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்ததான cashew nuts கூட சேர்த்துக்கலாம் நீங்க பாதாம் எல்லாம் சேக்கறதா இருந்தா இந்த டைம் வந்து குட்டியா chop பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெள்ளை எள்ளு கூட சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பட் நான் இன்னைக்கு வந்து cashew nuts மட்டும் தான் சேர்த்து இருக்கேன் இத நல்லா mix பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ அழகான ஒரு ட்ரே எடுத்து அதுல வந்து நான் இன்னைக்கு கொஞ்சமா வாழை இல சேர்த்து அதுல வந்து சர்வ் பண்ணி இருக்கேன் நல்ல இத ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அல்வா வந்து நல்ல கன்சிஸ்டன்சில கிடைக்கும் உங்ககிட்ட வாழை இல
எடுக்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வந்து அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா நல்லா வந்து நம்ம அல்வா வந்து செட் ஆகி கிடைக்கும். இதை இப்போ வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அதை அப்படியே வந்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம வாழை இலை சேர்த்ததுனால அதோடைய ஃப்ளேவரே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருந்துச்சு. நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்காக பாதாம் பீசஸ் வந்து கொஞ்சமாக பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், இதை கட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிரும். தீபாவளி சீசனில் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒருக்கா செஞ்சு பாருங்கள். தீபாவளி மட்டும் கிடையாது, இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. உங்களுடைய பசங்களுடைய ஸ்கூல் ஆஃபீஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான நம்மளுடைய ஓட்ஸ் மில்க் அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.